நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்ப்புறோம். அதாவது கல்லூரியில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு இளைஞர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பிலிருந்தும் அதனால் ஏற்பட்ட மன பாதிப்பிலிருந்தும் நம்ம ஐயாவோட புரிதல்னால் எப்படி அவருக்கு உதவி பண்ணுச்சு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறதுனால அதை இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு சரவணையா சொல்கிறார் மேலாம். இப்போ அந்த இப்போ ஸ்டூடெண்ட்டை சரவணையாட்ட சொல்கிறார், ஏன் நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், நான் என்னோடய லட்சியம் வந்து சினிமா டைரக்டர் ஆகிறது, அதனால் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, என்னோடய கற்பனை ஒன்றொன்றையும் அப்படியே விஷுவல் செஞ்சு பார்க்குறதுன்றது தான் என்னோடய வழக்கம். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராத்திரியில் டின்னர் போது இந்த சில்லி, காலிஃப்ளவர் மற்றும் ஆயில் அதிகமான உணவு பொருள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படியே கொஞ்சம் தலை சுற்றல், லேசான கிறுகிறுப்பு, ஒரு மாதிரி கண் இருட்டுற மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. நள்ளிரவுலேருந்து தொடர்ந்து அதிகாலை வரைக்கும் கூட சரியான உறக்கம் இல்லாமல் நான் அப்படியே தவிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே தூங்கிட்டேன். அதனால் அடுத்த நாள் இரவு வந்து ரொம்ப லைட்டான சாப்பாடு சாப்பிட்டேன். ஆனால் அப்போ கூட எனக்கு இந்த தலை சுற்றல், கிறுகிறுப்பு, கண் இருட்டுறது அதெல்லாமே எனக்கு இருந்துட்டு இருந்தது. தூக்கம் இல்லாமல் அப்படியே தவிச்சு போயிட்டேன். இந்த நிலைமை தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே அப்படியே நீடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். எனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நடந்துகிட்ருக்கிறதா எண்ணிட்டேன். அதனால் கல்லூரி ஹாஸ்டலில் கூட இருக்க முடியாமல் நேராக வீட்டுக்கு கூட வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் பலவிதமான உடல் பரிசோதனைலாம் செஞ்சு பார்த்து ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன். உடல் பரிசோதனை எல்லாமே நல்லா இருக்கிறதாகவும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு இசிஜி, எக்ஸ்ரே, அப்புறம் ஹார்ட்டுக்கான சோதனை எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே சரியாக இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. உடம்பில் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த மனநல மருத்துவர் கூட நான் போய் பார்த்தேன். அவரும் என்னோடய நிலைமையெல்லாம் கேட்டுவிட்டு என்னவோ பேனிக் அட்டாக்கு, ஜிஏடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டாக்டர்கிட்டலாம் கூட அவர் சொன்னார். அப்புறமா என்னை வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாயிருன்னு சொல்லி சொன்னார் டாக்டர். நான் கண்ணை மூடிதுக்கப்புறம் எனக்கு என்னோடய பயம்தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இப்போ டாக்டர் வந்து என்னை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் வந்து எனக்கு அந்த பயம் மட்டும்தான் இருக்கிறதா சொன்னேன். உடனே அவர் வந்து, தம்பி உங்களால் வீட்டுக்கு போய் இருக்க முடியுமா, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருந்து பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் சரி ஹாஸ்பிட்டலே இருந்து நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நாலு நாள் எனக்கு இன்ஜெக்ஷனு, தூக்க மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு வாரமாக தூங்காமல் இருந்தேன். நான் வந்து நல்லா தூங்கினேன். அந்த நாலஞ்சு நாளும் ஒரே போதையாக தான் இருந்தது. என்ன நடந்தேனா கூட எனக்கு தெரியல, ஒரே தூக்கமாக இருந்துச்சு. அஞ்சாம் நாள் வந்து முடிவில் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் மாத்திரை எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அந்த தூக்கம் சாப்பிட்றதெல்லாம் சரியில்லைன்னு, என் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நானாக நினச்சிக்கிட்டு இந்த தூக்க மாத்திரை இல்லாமல் நம்ம எப்படி நம்மளை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ தான் இந்த டாக்டர் சொன்ன இந்த ஜிஐடி எப்படின்னா என்னன்னு சொல்லி இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா அது வந்து ஜென்ரல் ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லி, அதனால் தேவையில்லாத பயம், உடம்பு வேக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளாக கற்பனை பண்ணிவிட்டு ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறது, மேலும் தற்கொலை என்ன தோன்றுறது, தற்கொலையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, முயற்சி செய்கிறது, இது மாதிரி என்னென்னமோ இதில் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இன்டர்நெட்டில் சேகரித்த தகவல் எல்லாமே தெரிஞ்சிட்டதுக்கப்புறமேட்டு அது எல்லாமே என்னவோ எனக்கு இருக்கிறது மாதிரி தோணுச்சு. அது வரைக்கும் எனக்கு தற்கொலை எண்ணம்லாம் ஒன்றும் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் வந்துடும் போல் கூட எனக்கு தோணுச்சு. அதனால் என்னையே அறியாமல் இந்த இன்டர்நெட்டில் சேகரித்த எல்லா தகவலையும் அப்படியே நான் மூழ்கி போயிட்டேன். நான் என்னோடய பழைய நிலையை விட இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டதை விட நினச்சிட்டேன். சரி தான், இனிமேல் கடவுள் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி நான் முடிவுக்கு வந்துட்டேன். பழனி கோயிலுக்கு, அப்புறம் எங்கள் குலதெய்வமான செல்லாண்டி அம்மை, கோட்டை மாரியம்மை, ஆஞ்சநேயர் கோயில், அஞ்சனார் கோயில், கருப்புசாமி கோயில், இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு பாடம் போட்டு மந்திரிக்கிறது, மசூதிக்கு போய் ஓதுறது, சீட்டு கட்டுறது, தாயத்து கட்டுறது, மந்திர கயிறு அப்படின்னு எல்லாமே கட்டிக்கிட்டேன். அந்த மந்திரிக்கிறவங்களும் எல்லாம் மசூதிலையும் எல்லாமே, தம்பி நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எது செஞ்சும் எனக்கு பயம் மட்டும் சுத்தமாக போகவே இல்லை. இந்த பயத்தினால எனக்கு தூக்கம் கூட வராமல் போயிடுச்சு. இந்த பயத்தை போக்குறதுக்கு ராத்திரி நேரத்தில் தூங்காமல் இருக்கிறப்ப நான் படித்த இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, எப்படி காட்சி அமைக்கிறது, எப்படி கேமரா வைக்கிறது, லைட்டிங் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணுங்கிற நானாக கற்பனையாக விஷுவல் செஞ்சு பார்ப்பேன். இப்படி நான் பண்ணி விஷுவல் செஞ்சு பார்த்துக்கிட்டே விடிய காலை 5 அல்லது 6 மணிக்கு நான் அப்படியே தூங்க போயிடுவேன். அப்புறம் காலையில் 9 அல்லது 10 மணிக்கு ரொம்ப அசதியாக அப்படியே எழுந்திருப்பேன். இந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றுறதுக்கு கோவிலுக்கு போவோம் பழையபடி.
அப்போ நான் டிவியில் காமெடி பார்க்குறது, தூங்கிறதுக்காக முயற்சி செய்கிறது, இப்படி எல்லா முயற்சியும் செஞ்சு செஞ்சு தான் பார்த்தேன் நான். ஆனால் அந்த எண்ணம் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுலேருந்து என்னால் மீளவே முடியல. நான் இன்டர்நெட்டில் சேகரித்த தகவல் எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு நானே கூட சொல்லிக்குவேன். அந்த தகவல் எல்லாம் பொய் பொய் தான் சொல்லி எனக்கு நானே சொல்லிக்குவேன். நான் நல்லா தூங்கினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் இந்த எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும், இந்த ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இப்போ செஞ்சு நான் ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்காக எல்லா முயற்சியும் நான் மேற்கொண்டேன். இந்த மாதிரி தன்னோட பரிதாப நிலையை சரவணன்கிட்ட அந்த தம்பி சொன்னார். அதுக்கு சரவணன் ஐயா என்ன சொன்னார் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று சரவணன் ஐயாட்ட அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னால், அதுக்கு சரவணையா இன்றைக்கி எப்படி தீர்வு சொல்ல போகிறாருன்னு பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ சரவணையா இப்போ சொல்கிறார் பாருங்க, விட்டேன் தம்பி, இப்போ உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கிறத நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டான்னு திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சரியான்னு சேர்த்து சொல்லுங்கள். அதாவது நீங்கள் முதல்ல ராத்திரியில் ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டீங்க. அன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்திருக்குது, அதனால் தூக்கம் இல்லை. சரிதான் உடம்புக்கு வந்து ஆயில் ஏதோ ஒத்துக்கல போட்டுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் ரொம்ப எளிமையான உணவை எடுத்துக்கிட்டப்போ கூட அதே மாதிரி உங்கள் மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. அப்படின்னா உடம்புல தான் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் தான் பிரச்சனைங்கிறது தெளிவாக அந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் விசுவல் செஞ்சு பார்க்குறதுன்னு உங்களோட பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்படி உங்களுக்கு ஒரு நாள் நேர்ந்த இந்த உடம்பு தொந்தரவு கூட நீங்களாகவே விசுவல் செஞ்சு பார்க்குறீங்க, உங்களோட தூக்கம் அப்படியே குறையுது, அதனால் உடம்பில் வந்து அதிகமாக பாதிப்பு கூட வர ஆரம்பிச்சிருது. ஒரு வாரமாக இந்த மாதிரி விசுவல் செஞ்சு பார்த்து பார்த்து உங்களுக்கு வேண்டாத எண்ணத்தை அப்படி நீங்களே அப்படியே பலப்படுத்திடுறீங்க. கிட்டத்தட்ட அந்த எண்ணத்துக்கு நீங்களே உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு போய் உடம்பு நல்லா இருக்குதாங்கிறத தான் நீங்கள் அப்படியே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உடம்பில் பிரச்சனையெல்லாம் மனசில் தான் பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. மனநல டாக்டர் சொன்ன மாதிரி ஜிஐடினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வப்பட்டு அதுலேயும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எண்ணத்துக்கும் மேலேயும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டிக்கிறீங்க, மசூதியில் கொடுத்த ஓதி கொடுத்த தாயத்தெல்லாம் கட்டிக்கிறீங்க, காமெடி டிவியை பார்த்து இந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இணையதனத்தில் சேர்த்த செய்தியெல்லாம் உண்மை இல்லை பொய்ன்னு உங்களுக்கு நீங்களே ஆட்டோ சஜஷன்லாம் கூட சொல்லி பார்த்துக்குறீங்க. இப்படி எல்லா வகையிலும் அந்த எண்ணத்தை நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ எதிர்முகமாகவோ அப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்த்து போராடி அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க. அந்த எண்ணம் வெளிவர வேண்டாம், வெளிவரக்கூடாது, வெளிவர வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அந்த எண்ணத்தை மேலும் மேலும் அப்படியே வீரியப்படுத்திகிட்டு இருந்திருக்கீங்க. இது போக உங்கள் படிப்பு துறையான இந்த விஷுவல் இதுலேயும் உங்களுக்கு நடக்கிறத பல முறை விஷுவல் செஞ்சு பார்க்குறீங்க. சினிமாவில் வர காட்சியை செஞ்சு பார்க்க வேண்டிய நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார நடக்கிறத கூட அப்படியே விஷுவல் செஞ்சு பார்க்குறீங்க. இப்படி அடிக்கடி விஷுவல் செஞ்சு பார்க்கறதுனால பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகி போயிடுது. அதுலேருந்து எப்படி மீளதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதான் இப்போ உங்களோட பிரச்சனையாக இருக்குது, அப்படி தானே தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஆமாம் ஆமாம் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். இப்போ இந்த ஜிஐடி பற்றி இன்டர்நெட் இணையதளத்தில் சேகரித்த தற்கொலை பற்றிய ஒரு எண்ணம் தானாக உங்களுக்கு தோணுது. அப்படி ஏற்பட்ட அந்த தற்கொலை பற்றிய எண்ணத்தை உங்களோட சுய நினைவு இல்லாமல் அன்கான்சியஸாக விஷுவலாக கூட செஞ்சு பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா சுய நினைவு வந்ததுக்கப்புறமேட்டு கான்சியஸாக விஷுவலாக செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சுய நினைவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு மேற்கொண்டு தற்கொலை எண்ணம் பற்றிய சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கதியை மட்டும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். முதல்ல தானாக ஒரு எண்ணம் நம்மளுக்கு தோணுது, அப்புறம் அந்த வந்த எண்ணத்தை கொஞ்ச நேரம் சுய நினைவு இல்லாமல் சிந்தித்த பிறகு சுய நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம சுய நினைவுக்கு தெரிகிறப்பெல்லாம் நம்ம அதிலேருந்து விடுபட்டால் போதும், காலப்போக்கில் அந்த வேண்டாத எண்ணெய் அழுத்தத்துலேருந்து தன்னால் விடுபட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன். அந்த தம்பி கூட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவார், இல்லை எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் எத்தனை நாளாக தடுமாறிட்டு இருந்தேன்,
இப்போ நீங்கள் எனக்கு சரியான ஒரு வழி காட்டிவிட்டீங்க, நன்றின்னு சொல்லி சொன்னார். மேலும் இதையே கூட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கூட எடுக்கப்படுறதா கூட அவர் சொன்னார். ஒரு வாரம் கழித்து திரும்பவும் தொடர்பு கொண்டு அந்த சுயநினைக்கு வந்த பிறப்பும் கூட பல விஷயத்தில் அழுத்தமெல்லாம் குறைஞ்சிட்டதாகவும், ஆனால் ஏதோ ஒரு சில விஷயத்தில் மட்டும் தன்னோட சுயநினைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட அது அறிவுக்கு நல்லா தெரிஞ்சப்புறமும் கூட இந்த சிந்திக்கிறதுலேருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்படுறதாகவும் அவர் சொன்னார். இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணணும், இதிலிருந்தும் நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி அவர் நம்மக்கிட்ட கேட்டார் அந்த தம்பி. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து சுயநினைவுக்கு வந்த பிறகும் உங்களோட அறிவுக்கு தெரிஞ்ச பிறகும் சிந்திக்கிறத விட முடியாமல் தவிக்கிறத சொல்கிறீங்க. இப்போ சொன்ன எல்லாமே நல்லா தெரிஞ்ச பிறகும் தெரிஞ்சால் தான் சிந்திக்கிறோம். நம்மளால் முடிஞ்சிருந்தால் நிச்சயம் நம்ம சிந்திக்காமல் விட்டுருப்போம். அதையும் மீறி தெரிஞ்சு சிந்திக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி என்ன வந்து அந்த அளவுக்கு அழுத்தமாக உள்ளார புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத நம்ம பொருள் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கே தெரிஞ்சு விடுபட முடியாமல் சிந்திக்கிறது கூட சுய நினைவில்லாமல் சிந்திக்கிறத அந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்ப அதோடய அழுத்தம் வந்து மேலும் நீடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய தொடங்கிவிடும். எப்படியோ காலப்போக்கில் அந்த எண்ணத்துலேருந்து அந்த அழுத்தமும் நிச்சயமாக குறையத்தான் செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் உறுதியாக சொன்னேன். இப்போ அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஐயா, எனக்கு இருந்த முக்கியமான ஒரு சந்தேகம் கூட இப்போ தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அந்த தம்பி. அதனால் அகத்தில் சும்மா இரு அப்படிங்கிறத தாரக மந்திரமாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள